எண்ணங்கள் முழுதும் தேவன் மேல ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது என்றால், ஃபோக்கஸ் தேவன் மேல இருக்கிறது என்றால் நீங்க பயப்பட மாட்டீங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனிதனுடைய இருதயம் ஏன் சோர்ந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால. ஃபோக்கஸ் ஒரு காரியத்தின் மேல வைக்கிறான். நீங்க எதன் மேல ஃபோக்கஸ் வைக்கிறீர்களோ அதுதான் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். கவனிக்கிறீங்களா? உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் முழுவதும் தேவன் மேல ஃபோக்கஸா இருக்கிறது, தேவன் மேல ஃபர்மா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். மனிதனை கத்தர் பயப்படும்படியாக, கவலைப்படும்படியாக, சோர்ந்து போகும்படியாக கத்தர் மனிதனை படைக்கல. கத்தர் மனிதனை எதற்கு படைத்தார் என்றால் தைரியசாலியா படைச்சாரு, வெற்றி பெறுகிறவனா படைத்தார். ஆனா இன்னைக்கு மனிதன் பயப்படுகிறான், எதிர்காலத்தை கொடுத்து பயப்படுகிறான், வியாதியை கொடுத்து பயப்படுகிறான், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுகிறான். ஏன் பயப்படுகிறான்? எண்ணம் தேவன் மேல கிடையாது. முன்ன மாதிரி நம்ம பிள்ளை வளர்க்கல கிடையாங்க. நம்ம அப்பா அம்மா பிள்ளைகளை வளர்த்த மாதிரி நம்ம பிள்ளைகளை இப்போ வளர்க்கறது கிடையாதுங்க. நம்ம இப்போ ஓவர் கேர் பண்றோம். அந்த நாட்களில் காலையில் அவுத்து விட்டாங்கன்னா சாயங்காலம் தான் வருவோம், எவனும் நம்ம தேட மாட்டாங்க. இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு தேடுறோம். ஏன் தேடுறோம்னா உலகம் சுத்தி தீமைகள் கிடக்கு. ஆனால் எண்ணம் முழுதும் தேவன் மேலே பதிஞ்சிருக்கிறது. என் பிள்ளைகளான் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கத்தரால் வழி நடத்தப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் இல்லை என்று எண்ணங்கள் முழுதும் தேவன் மேலே ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது என்றால், ஃபோக்கஸ் தேவன் மேலே இருக்கிறது என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ரொம்ப பேர் எது நடத்துது என்றால் பயம்தான் நடத்துது. அமெரிக்கா 9/11 குண்டு போட்டாங்க தெரியுமா, ரெட்டை கோபுரத்தில் குண்டு போட்டோம்னா அமெரிக்கா அழிஞ்சிரும், கத்தரை தேடலை, அதனால தான் அமெரிக்கா அழிஞ்சிரும்னு எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க. எல்லா சர்ச்சும் ஃபுல்லாயிருச்சுங்க. எல்லா சர்ச்சுன்னா நான் வழக்க ஆவிக்குறி சர்ச் சொல்லலை. எல்லா 4 பேர் கூடுவாங்க பார்த்தீங்களா சர்ச்சு, அதெல்லாம் 5000 பேர் வந்து கூடுறான். சர்ச்சுக்கு வராதவன்லாம் வர்றான். அன்னைக்கு 2 மாதம்தான் பயம் போச்சு, நார்மலுக்கு வந்துட்டான். பயத்தின் அடிப்படையில் தேவனை தேடக்கூடாதுங்க. என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், என் எண்ணத்தை தேவன் மேல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வாழ்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோற்று போக மாட்டீங்க. தோற்று போற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். சிங்கத்தின் கெவியில தானியில போடுறாங்க, ஆனா எண்ணத்தை தேவன் மேல ஃபிக்ஸ் பண்றான். கத்தரை தேடுனா அந்த நேரத்துல கத்தரை தேடுறாருங்க. எந்த கவலையும் கிடையாதுங்க. தன்னால் ஜெபிச்சோம்னா சிங்கத்தின் கவியில போடுவாங்க, டிகிரி வேற போட்டாச்சு. அதை குறித்து எதையும் கவலைப்படாமல் தன் எண்ணத்தை தேவன் மேல டோட்டலா ஃபோக்கஸ் பண்றாரு. அவர் அடுத்த பிளேஸுக்கு போனாரு. அவர் கீழே போயிட்டாரா? பெட்டர். நீங்க எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறீர்களோ, உங்கள் எண்ணத்தை தேவன் மேல ஃபிக்ஸ் பண்ணுகிறீர்களோ, அப்பொழுது நீங்க கீழே போக மாட்டீங்க, மேலே போவீங்க. பயப்பட மாட்டீங்க, பொல்லாத காரியங்களை செய்ய மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, அதேரியப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் இருக்காது. இது ரகசியங்க. ஏன் பொல்லாப்பை செஞ்சான்? கத்தரை தேடுகிறதுக்கு தன் இருதயத்தை நேராக்கலன்னா நம்ம தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கு கொஞ்சம் மனதெல்லாம் சொல்லும். இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, கொஞ்சம் பரண்டு கரண்டு படுக்கலாம் போல சொல்லும். இல்லை, எந்திரிச்சு ஆகணும், போயே ஆகணும், கத்தரை தேடி ஆகணும்னு இருதயத்தை நேராக்கணும். எந்த காரியத்தில் உங்கள் இருதயத்தை நேராக்குகிறீர்களோ வாழ்க்கை உண்டாயிரும், நிறைவு உண்டாகும், நல்வாழ்வு உண்டாயிரும்.